நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு அருகே சுதந்திர போராட்ட தியாகி வீட்டின் முன்பு ஓய்வு பெற்ற கர்னல் தலைமையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு அருகே பாலாஜி நகர் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரரான தியாகி கங்காதரன் வீடு உள்ளது. இவரின் வீட்டின் முன்பு 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் ராணுவ பிரிவு மாநில தலைவரான டெல்லி ராணுவ கோர் இன்ஜினியரிங் பிரிவில் ஓய்வு பெற்ற கர்னல் பாண்டியராஜ் தலைமை வகித்தார். தியாகியின் மகளான ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் செல்வநாயகி தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளின் நினைவுகளை எடுத்துரைத்தார். தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தியாகி கங்காதரனின் மகள்கள் மகன்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் ஜெகதலாவில் சுதந்திர போராட்ட வீரரான தியாகி மாதா கவுடர் குடும்பத்தினரும் கௌரவிக்கப்பட்டனர். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்க அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 75வது இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நீலகிரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த 75வது சுதந்திர தின விழா நடைபெற்று இருக்கின்றது. அவர்கள் இங்கு வந்து அனைவரும் சேர்ந்து தியாகி கங்காதரன் அவர்களை அவர்கள் குடும்பத்திலும் பெருமித்து அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வழி அனுப்புகிறேன். நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.